வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நிறையா ஒரு வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லி கொண்டு வருகிறோம் முதலில் ரிசபலக்கணம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சகலவிதமான யோகங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக் கொள்ளும் நான் உங்கள் பண்டிட் விஜய் இப்போ இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது டைம் ஜீரோ 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 டைம்னு போட்டிருக்கேன் வளர்புறை ஷஷ்டி திதி சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த ப இந்த ஒரு சூழலில் புத்தாண்டு பிறக்கிறது இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியா லக்னம் இது வந்து ரி ரிஷபுலக்கணம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ரிஷபுலக்கண அன்பர்களுக்கு முதல் யோகாதிபதி யாருன்னா சுக்ரன் இரண்டாவது யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் யாருனால் புதன் மூன்றாவது யோகாதிபதியின்னு சொல்லக்கூடியவர் தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் இந்த மூன்று பேருமே மிகப்பெரிய பலம் பொருந்திய பலவான்கள் ஸோ இந்த சூழலில் இந்த ரிசபலக்கண ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ இந்த ரிசபலக்கண ரிசபராசி அன்பர்களுக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் புதன் லக்னாதிபதி சுக்கரன் ஸோ அந்த லக்னாதிபதி சுக்கரன் வந்து எங்கே இருக்காரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதே மாதிரி உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதே மாதிரியே உங்களுக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் போய் எட்டில் இருக்கார் உங்களுக்கு எட்டாம் அதிபதி வலுத்து இருக்கார் குரு குரு பகவான் பலம் பொருந்தி இருக்கார் அதே மாதிரி சூரியன் இந்த லக்கணத்துக்கு நாளுக்குடைய சுகஸ்தானாதிபதி அவரும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கார் உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ரிஷபலக்கண ரிசபராசிக்காரவங்களுக்கு சனி பகவான் வந்து எட்டில் இருக்கார் அப்போ இதில் வந்து அத்தனை கிரகங்களும் எங்கே இருக்குது அதாவது புதன் குரு கேது சனி சூரியன் இந்த ஐந்து கிரகங்களும் பாக்கிய ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கு என்னடா நமக்கு சனி பயிற்சி நல்லாயிருக்கும் குரு பயிற்சி நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க இன்னும் நமக்கு ஆரம்பிக்கலையே அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கேது பகவான் இந்த குருவை கிராஸ் பண்ணணும் அதாவது குரு பகவானும் கேது வந்து ப குரு பார்த்திங்கன்னா பன்னெண்டு இருக்கார் கேது பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி ஜீரோவில் இருக்கார் ஸோ ரெண்டு பேரும் ஜனவரி ஏழாம் தேதி தான் கிராஸ் ஆகிறாங்க இந்த குருவும் கேதுவும் க்ராஸ் ஆகிட்டாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சது நல்ல ஒரு சூழலுக்கு வருவீங்க நிறைய இடம் வாங்கி போட்டு விற்க முடியல கடன் பிரச்சனை நிறையா இருக்குது ஏன்னா ரிஷபலக்கணம் ராசி கடந்த காலத்தில் கண்டச்சனி இப்போ அஷ்டமத்தில் சனி இருக்கார் நிறைய பாதிப்பு பாதிப்புள்ள பாதித்தவங்க சந்தித்தவங்க எல்லாரும் விடுதலை அடையக்கூடிய நேரம் எல்லாரும் நல்ல விதமான பலனை அணிவிக்கக்கூடிய நேரம் இந்த குருவும் கேதும் கிராஸ் ஆயிரும் ஆனதுக்கு பிறகு சனி பகவான் ஜனவரி இருபத்தி நாலு வெளியே போகிறாரு ஜனவரி ஏழாம் தேதி குருவும் கேதும் கிராஸ் ஆகிறாங்க கேது எப்படி வராருன்னா ஆன்டி கிளாக் வயசாக அப்படி வருவார் குரு இப்படி வருவார் ரெண்டு பேரும் கிராஸ் ஆனதுக்கப்புறம் ஏன்னா குரு தான் பெரிய பணம் பெரும் பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய ஒரு குரு கேதுங்கிறது ஒரு ஏபிஎஸ் பிரேக்கு ஸோ ரெண்டு இப்படி கிராஸ் பொழுது தான் உங்களுக்கு சகலவிதமான யோகங்களும் கிடைக்கும் பொருளாதாரம் உயரும் இடம் விற்பனை ஆக முடியாதவங்க இடம் விற்பனை அவங்களுக்கு ஆகும் அதே மாதிரி இந்த ஜனவரி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வரக்கூடிய சனிப்பயிற்சி நல்ல பலனை தரும் அதே மாதிரி நிறைய எக்ஸாம் ஹையர் ஸ்டடிஸுக்காக நிறைய எக்ஸாம் எழுதுகிறேன் எனக்கு அதாவது அரசு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தேர்வு எழுதுங்க புதனும் இந்த இடத்துலேருந்து கேதுவை கிராஸ் பண்ண போகிறாரு ஸோ இனிமேல் நல்ல மாற்றம் ஏற்படும் தொழில் வளம் சிறக்கும் பொருளாதாரம் உயரும் ரிசர்வ் லக்கணம் ரிசர்வ் ராசி காலரை தூக்கி கூட காலரை அப்படி தூக்கி விட்டு போகிற அளவுக்கு இப்போ உங்கள் சூழல் மாறப்போகுது நல்லா வளர்ச்சி அடைவீங்க குழந்தைகளுடைய படிப்பு நல்லாயிருக்கும் சுப நிகழ்வு நடக்கும் திருமணம் முடிக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் இப்படி பலவிதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது துன்பத்திலேருந்து விடுதலை அடைய போகிறீங்க ஸோ இந்த புத்தாண்டு சிறப்பான ஒரு புத்தாண்டாக அமையும் வீடு கட்ட முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு வீடு கட்ட வீடு கட்ட முடியும் வங்கியில் லோன் மூலமாக ஒரு வீ லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழல் உண்டாகும் ஏன்னா ராகு பகவான் புதன் குரு எல்லாம் அங்கே இருக்காங்க அபரிவிதமான ஒரு பண வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்